யாஸ்மி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முன்பெல்லாம் நமக்கு ஒரு கால் வரும், உங்களுடைய ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகும்போது ரினிவல் பண்ணணும், ஓடிபி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் ஒரு ஹிந்திக்காரன் பேசுவான். நாமளும் சரி பேங்க்லேருந்து தான் கால் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்போம், இன்க்ளூடிங் ஓடிபி நம்பர் முதற்கொண்டு. அவனும் ஓடிபி நம்பரை வாங்கின அடுத்த செகண்ட்லேருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய பணம் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி ஆணுச்சு, எப்படி ஆனது அப்படின்றது நம்ம குழப்பத்திலேயே ஏகப்பட்ட இந்த மாதிரி கேசஸ் வந்து இன்னமும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில வருடங்களாக இப்போ நம்ம டிஜிட்டல் மெத்தடுக்கு மாறிட்டோம். அதாவது ஒரு மளிகை கடையில் போய் நம்ம ஒரு பாலாக இருக்கட்டும், ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், ஒரு 2 ரூபாய் இருக்கட்டும், ஒரு 5 ரூபாயாக இருக்கட்டும், 20 ரூபாய், 500 ரூபாய், அப்படி எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அதை நம்ம ஒரு கூகுள் பேலேயோ அல்லது ஃபோன்பேலேயோ ஸ்கேன் பண்ணி மளிகை கடைக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம், அனுப்பி விட்டுட்டு. ஸோ இந்த மெத்தடை இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில பணம் பறிக்கிற மோசடி கும்பல் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி அவங்க அந்த ப்ராசஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 முக்கியமான சம்பவங்கள் பார்க்க போகிறோம். 1 நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம், முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் இது அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது, இளைஞர்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டிய சம்பவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னொன்று, நடந்து முடிந்த சம்பவம் ஒரு நடிகை வாக்கு மூலமாக வீடியோவாக பதிவிட்டிருக்காங்க. இது ரெண்டுமே, இந்த 2 சம்பவங்களுமே ஆன்லைனில் பண மோசடி செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்குது. பெரும்பாலுமே கூகுள் பேலேயும் ஃபோன்பேலேயும் மோசடி செய்யப்பட்ட சம்பவமாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வேலை தேடும் இளைஞர்கள் தன்னுடைய பயோடேட்டாவை வேலை தேடும் வெப்சைட்டில் பதிவிடுறாங்க. வடமாநில கும்பல் இந்த வெப்சைட் மூலமாக அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எடுத்து அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பப்படுது. ஆன்லைன் வேலைக்கு ரிஜிஸ்டர் செய்தவங்க நம்ம அப்ளை பண்ண சைட்லேருந்து தான் வந்திருக்கு இந்த மெசேஜ்னு நினைத்து அந்த மெசேஜில் உள்ள லிங்கை கிளிக் செய்து உள்ளே போகிறாங்க. அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் நேம், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், ஆதார் நம்பர், பேன் நம்பர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை அப்ளை பண்ணி அனுப்பினதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அதில் எங்கள் கம்பெனியோட ஆப்பை தனியாக டவுன்லோட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். உடனே டவுன்லோட் செஞ்ச பிறகு அதில் பார்ட் டைம் ஜாப்பா, ஃபுல் டைம் ஜாப்பா, சேல்ரி, பேக்கேஜ், ஆன்லைன் இன்ட்ரிவா, ஃபோன் இன்ட்ரிவா, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு எப்படி வசதின்னு பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் ஒருத்தர் இன்டர்வியூ எடுப்பார். மறுபடியும் 2 டேஸ் கழித்து ஒரு கால் வரும், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, மந்த்லி சேல்ரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாகவே சொல்லுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் காலிங் பண்ணியும் சொல்லலாம் அல்லது மெசேஜ் மூலமாகவும் வரலாம். ஆனால் இந்த வேலைகள் இப்போதைக்கு வட மாநிலங்களில் தான் இருக்குது. தமிழகத்திற்கு மாற்றித்தரணும் அப்படின்னா இதற்காக முன்பணமாக நீங்கள் 10,000, 20,000 அல்லது 30,000 வரை கூட நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை நம்பி தமிழக இளைஞர்கள் பலர் வேலைக்கு ஏற்றவாறு 1,000 50,000 வரை செலுத்தியிருக்காங்க. இதோட சேர்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கூட 30 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை ஃபஸ்ட்டே எடுக்கப்பட்டிருது. சரி, நமக்கு நல்ல சேலரியும் வேலையும் கிடைக்கணும்னு நம்ம தமிழ் இளைஞர்கள் இந்த வட மாநிலத்தவர்களிடம் நம்பி அமௌண்ட்டை பே செஞ்சிடுறாங்க. பிறகு 2 நாட்களில் காலிங் வந்த நம்பராக இருக்கட்டும், மெசேஜ் வந்த நம்பராக இருக்கட்டும், இது எல்லாமே துண்டிக்கப்பட்டுருது. இது போல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது போல் எக்கச்சக்க சம்பவங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக வங்கி கணக்கில் மட்டும் பயன்படுத்தாமல் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்புகளை பயன்படுத்தி அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. மொபைல் நம்பர் கூட வேறு நம்பரை பயன்படுத்தி இது போல் சம்பவங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சம்பவத்தை பாருங்கள், கேரளாவை சேர்ந்த ஒரு நடிகையும் இந்த ஆன்லைனில் வந்து சேலையெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, குஜராத்லேருந்து கால் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. இவங்களும் ஃபோனை கால் அட்டன்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரீலாம் அவங்களும் ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு எனக்கு இந்த சாரீ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாரீயோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு இந்த சாரீ வந்து எனக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொரியர் சார்ஜோட 300 எக்ஸ்ட்ரா வரும், அப்போ வந்து 3,300 ரூபாய் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 3,300 ரூபாய், சரிங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன், உங்களுடைய கூகுள் பே நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர்
யார்கிட்ட அந்த சேலை விற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து கூகுள் பே நம்பர் கொடுக்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நபர் 3,300 ரூபாய்க்கு அனுப்புறதுக்கு பதிலாக 13,300 ரூபாய் வந்து அனுப்பிடுறாரு. என்னடா 13,300 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்திருக்கே, ஐயோ 3,300 ரூபாய் அனுப்புறதுக்கு பதிலாக 13,300 ரூபாய் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கால் பண்ணி கேட்குறாங்க அந்த பெண்மணி அவங்க அந்த நபர்கிட்ட, சாரி மேடம், நான் தவறுதலாக பக்கத்தில் ஒன்று போட்டுட்டேன், சென்ட் ஆயிடுச்சு போல், திரும்ப எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே சரி, எதுக்கு நம்மளுக்கு அடுத்தவங்களோட பணம் தவறுதலாக பண்ணது, நம்ம திரும்ப அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு வேலை இடையில வந்துடுது. அந்த சின்ன வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் அவங்களுக்கு திரும்ப அந்த பணத்தை ரீசெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 தடவை மெசேஜ் வருது. எப்படின்னா ஜல்தி கரோ ஜல்தி கரோ ஜல்தி கரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜ் வருது. அப்போ தான் இந்த லேடிக்கு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, என்ன நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மெசேஜ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே சேம் டைமில் வந்து பேங்க்லேருந்து ஒரு அலர்ட் மெசேஜும் வருது, பணம் வந்து கரெக்டான டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. இவங்க ரெண்டையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பணம் 3,000 அந்த 13,300 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப டவுட் வருது. அப்போ அது உண்மையே என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக நாடகம் ஆடி இருக்குது, வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தா இந்த 13,300 ரூபாயும் அனுப்பாமல் 13,300 ரூபாயும் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறது. இதை வந்து இந்த லேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ராடு வந்து நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு பதிலடி சூப்பராக கொடுத்தாங்க. எப்படின்னா போலீஸ்க்கெலாம் கால் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணலை, அடுத்த செகண்ட்லேயே 10,000 ரூபாய் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரீசெண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த பணத்தை இவங்களும் திரும்ப வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்த செகண்ட்லேயும் வந்து அந்த நம்பரை வந்து டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப வந்து ஒரு வீடியோஸ் வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க, அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். அப்போ தന്നെ ഇവര് അയ്യോ സോറി മാഡം നമ്മൾക്ക് തെറ്റി പോയതാണ്, മാഡം പെട്ടെന്ന് 10,000 ഞങ്ങൾക്ക് തിരിച്ചയച്ചു തരാമോ എന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറഞ്ഞു ഓക്കേ, സ്വാഭാവികം നമ്മൾ അങ്ങനെയല്ലേ ചെയ്യുള്ളൂ. തിരിച്ചയക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഞാൻ ആ സെയിം നമ്പറിലേക്ക് തന്നെ പേ ബാക്ക് 10,000 കൊടുത്ത് ഓൾമോസ്റ്റ് പ്രൊസീഡ് ചെയ്യാൻ നിന്നപ്പോഴേക്കും എനിക്ക് ഗൂഗിൾ പേയിൽ ഒരു അലേർട്ട് മെസ്സേജ് വന്നു, ഈ അക്കൗണ്ടിലേക്ക് നിങ്ങൾ ട്രാൻസ്ഫർ ചെയ്യുന്നത് റിസ്ക്കാണ്, സോ ഡു യു സ്റ്റിൽ വോണ്ട് ടു പ്രൊസീഡ് എന്ന് ചോദിച്ചിട്ടൊരു അലേർട്ട് മെസ്സേജ് വന്നു. അപ്പം നമ്മളൊക്കെ സ്ഥിരം ഗൂഗിൾ പേയിൽ ട്രാൻസാക്ഷൻസ് ചെയ്യുന്ന ആൾക്കാരാണ്, പക്ഷെ എനിക്ക് ഇതുവരെ ഇങ്ങനെ ഒരു അലേർട്ട് മെസ്സേജ് വന്നിട്ടില്ല. ദിസ് വാസ് ദ ഫസ്റ്റ് ടൈം. അപ്പോൾ ഒരു ചെറിയ ഡൗട്ട് തോന്നി, എന്തോ പ്രശ്നമുണ്ടല്ലോ എന്ന്. അപ്പൊ എന്റെ ബ്രദർ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ തന്നെ അവനോട് ഇത് കാണിച്ചു കൊടുത്തിട്ട് ഇങ്ങനെ ചോദിച്ചു, എന്തോ പ്രശ്നം ഉള്ളത് പോലെ തോന്നുന്നു, നോക്കുമോ എന്ന് ചോദിച്ചു. അപ്പൊ അവൻ അപ്പൊ തന്നെ എന്നോട് പറഞ്ഞു ഈ ട്രാൻസാക്ഷൻ ചെയ്യരുത്, അത് ക്യാൻസൽ ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ ഞാൻ ആ ട്രാൻസാക്ഷൻ ചെയ്തില്ല, ക്യാൻസൽ ചെയ്തു. ഞാൻ ഇതൊക്കെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പം അവര് എനിക്ക് വാട്സാപ്പിൽ ഇങ്ങനെ പടപടപടേന്ന് മെസ്സേജ് അയച്ചുകൊണ്ടിരിക്കുക. മാഡം ഹിന്ദിയിലാ പറയണേ, മാഡം ജൽദി കറോ ജൽദി ട്രാൻസ്ഫർ കറോ നെഹി ആയ പൈസ എന്നൊക്കെ പറഞ്ഞ് ഭയങ്കരമായിട്ട് മെസ്സേജ് അയച്ചുകൊണ്ടിരിക്കുക. അപ്പൊ ഞാൻ ഇവർക്കൊരു റിപ്ലൈ അയച്ചു, മൈ ഗൂഗിൾ പേ ഇസ് നോട്ട് വർക്കിംഗ്, എനിക്ക് നിങ്ങളുടെ ബാങ്ക് സ്റ്റേറ്റ്മെന്റ് തരൂ, ഞാന് ബാങ്കിലേക്ക് ട്രാൻസ്ഫർ ചെയ്യാന്ന് പറഞ്ഞിട്ട്. അപ്പൊ അവര് നോ മാഡം നോ ബാങ്ക് ഓൺലി ഗൂഗിൾ പേ ഓർ ഫോൺ പേ എന്ന്. അപ്പൊ എനിക്ക് പിന്നെയും ഡൗട്ട് അടിച്ചു, അതെന്താണ് അങ്ങനെ ഒരു പരിപാടി, പെട്ടെന്ന് നമ്മുടെ ചിന്ത അങ്ങനെ പോവുള്ളൂ. അപ്പൊ എന്റെ ബ്രദർ പറഞ്ഞില്ല, യു ഡു വൺ തിങ് ചെക്ക് യുവർ ബാങ്ക് അക്കൗണ്ട്, ബാങ്ക് സമ്മറി എടുത്ത് നോക്ക്, അതിനകത്ത് ഇങ്ങനെ ഒരു എമൗണ്ട് ക്രെഡിറ്റ് ആയിട്ടുണ്ടോ എന്ന് നോക്ക്. ക്രെഡിറ്റ് ആയിട്ട് ഉണ്ടാവില്ല, ബിക്കോസ് ഇത് ടെക്സ്റ്റ് മെസ്സേജ് ആണ്. അങ്ങനെ ഞാൻ ഗൂഗിൾ പേയുടെ ട്രാൻസാക്ഷൻ ഹിസ്റ്ററിയും അതുപോലെ തന്നെ ഇതും എടുത്തു നോക്കി, ബാങ്ക് സ്റ്റേറ്റ്മെന്റ് എടുത്ത് നോക്കിയപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു എമൗണ്ട് വന്നിട്ടേ ഇല്ല. സോ ദിസ് ഇസ് സ്കാം. ഓക്കെ, ഇത് എന്നിട്ട് ഇവര് പക്ഷെ ഇവര് വിടുന്നില്ല കേട്ടോ, ഇവര് വൻ തട്ടിപ്പാ. ഇവര് തിരിച്ച് എനിക്ക് മെസ്സേജ് അയച്ചോണ്ടിരിക്കുക, മാഡം ജൽദി കറോ ജൽദി ട്രാൻസ്ഫർ കറോ, വേഗം ട്രാൻസ്ഫർ ചെയ്യുന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് ഇവരിങ്ങനെ പ്രഷർ ചെയ്തോണ്ടിരിക്കുക, മനസ്സിലായില്ലേ. അപ്പം ഞാൻ എന്ത് ചെയ്തേ, ഞാനപ്പം എന്റെ ബ്രദറിനോട് ചോദിച്ചു എന്താ ചെയ്യണ്ടെന്ന് ചോദിച്ചപ്പം അവൻ എന്താ ചെയ്തതെന്നറിയോ, ഞങ്ങള് തിരിച്ച് അതുപോലെ ഒരു മെസ്സേജ് ടൈപ്പ് ചെയ്ത് അങ്ങോട്ട് അയച്ചു കൊടുത്തു, 10,000 പേഡ് 6:07 PM പറഞ്ഞിട്ട്. மக்களே, ரெண்டு சம்பவங்களும் பார்த்துருப்பீங்க. இது நான் எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு வீடியோவை நான் பதிவிட்டேன். இது போல் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம்
தகவல் தொழில்நுட்பத்துறையில் கோளாறு இருக்குதா அல்லது மக்கள் மத்தியில் கோளாறு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னமும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது போல் நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.